கேம் என்ன அப்படின்னா, உடம்பில் உயிர் இருக்கும் போதே நிம்மதியை தேடி ஓட ஆரம்பித்து விட வேண்டும். இந்த அமைதியை கத்துக்காம எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சாலும் நிம்மதியை கொடுக்காது. எழுதி தரேன் நான். 1000 கோடி பணம் வச்சிருப்பான், தர்மம் பண்றான்னா மனசு வராது, 1 ரூபா தரமாட்டாங்க. உடலை விட்டு போயிட்டீங்கன்னா இவ்வளவு பில்டப் எல்லாம் பண்ண முடியாது, எல்லாம் ஒரே சைஸ்ல ஒரே மாதிரி தான் தெரியும். த கேம் இஸ் ஆல் அபவுட் டூயிங் தர்மா, ஆர் எல்ஸ் யூ வில் ஏர்ன் த கர்மா. நன்றியா, நன்றி குருவே சரணம். நீங்கள் சொன்ன வார்த்தை நல்லா புரியுது, ரொம்ப நன்றியா. எனக்கு நான் இப்போ 1 வருஷமாக சைவம் சாப்பிட்றேன், எனக்கு நல்லா இருக்குது, தியானமும் நல்லா இப்போ சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் எதுவுமே எதிர்பார்க்குறதில்ல, என்னால் முடிஞ்சது யாரும் சில பேர்த்துக்கு காசோ ஏதோ கொடுத்து உதவி செய்கிறேன். அப்புறம் சில பேரை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து என்னால் முடிஞ்சது 2 வழி 3 வழி கொடுக்குறேன். அப்புறம் வந்து இந்த பிறாங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வாங்கி போடுறேன், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். என்ன தியானம் நல்லா சிறப்பாக இருக்கியா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ நல்ல அதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொல்லும்போது கூட நம்மளுக்கு அழுவு வர்ற மாரி தான் இருக்குது. அவர் படத்தை பார்த்தாலும் ஒரு சமத்தில் எனக்கு அழுவு வர மாரி இருக்குது, ஒரு சமத்தில் அவரோட கண்ணை பார்த்தாலும் அழுவு வர மாரி தான் இருக்குது. ஏன்னா தியானம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கியா குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 3 வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்ராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். 100 கோடி ரூபா சம்பாரித்து 4 வீடு வாங்கி 10 கார் வாங்கி பல காஸ்ட்லியான பொருள் வாங்குறதுக்கு 80 வயசு ஆகிடும். உங்களுக்கு எத்தனை வயசு ஆகிடும், இல்லை குறைஞ்சது ஒரு 60 வயசு ஆகிடும், ஆகுமா ஆகாதா? இந்த மாரி முத்துன்னு ஒருத்தர் இறந்துட்டார், தெரியுமா தெரியாதா? டைரக்டர் கம் ஆக்டர், எத்தனை பேத்துக்கு தெரியும் அந்த நியூஸ் பார்த்தீங்களா? முந்தானே தொறிக்கி நினச்சி பார்த்தாரா? சாகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நினச்சி பார்த்தாரா? இந்த போய் சேர்ந்துட்டாரு. உடலை விட்டு உயிர் வெளியேறி விட்டதென்றால் அம்மானாலும் வராது, அப்பானாலும் வராது, தம்பினாலும் வராது, தங்கச்சினாலும் வராது. என்ன கூப்பிட்டீங்கன்னா எவனும் வரமாட்டான். அவனவன் செய்த பாவ புண்ணியம் மட்டும்தான் அவனை தொடர்ந்து வரும். பாவம் அதிகமாக செஞ்சீங்கன்னா உங்கள் ஆன்மாவே ரொம்ப கஷ்டப்படும், புண்ணியம் அதிகமாக செஞ்சுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் இருப்பீங்க, அப்பயும் நிம்மதிக்கெல்லாம் போக மாட்டீங்க. கேம் என்ன அப்படின்னா, உடம்பில் உயிர் இருக்கும் போதே நிம்மதியை தேடி ஓட ஆரம்பித்து விட வேண்டும். அப்பதான் செத்து போனதுக்கு அப்புறம் உங்க ஆன்மா நிம்மதிக்கு போகும். இதுக்கு பேர் தான் ஆத்மா சாந்தி அடைகிறதுன்றாங்க. இதுக்கு பேர் என்ன, உண்மையான கேம் என்ன, கார் வாங்குறது வீடு வாங்குறதா? நிம்மதி கிடைச்சு தொலையாதுங்க, நம்பி தொலைங்க. உங்கள்கிட்ட பொய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன், எத்தனை கார் வாங்கி எத்தனை வீடு வாங்கி என்ன பண்ண போறீங்க? உடலில் உயிர் இருக்கும் போதே சாந்தி நிலையை பழகி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உடலை விட்டு உயிர் வெளியேறிவிட்டது என்றால் சாந்தி வரவே வராது. சாந்தினா நீங்க எனக்கு எழுத்து விட்டு சாந்தி கிடையாது, சாந்தினா அமைதின்னு பொருள். சாந்தினா என்னன்னு அர்த்தம், அமைதி. உண்மையான வலிமை, உண்மையான செல்வம், உண்மையான பொருட்செல்வம், அருட்செல்வம் எல்லாம் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா என்ன, இந்த அமைதியை கத்துக்காம எத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சாலும் நிம்மதியை கொடுக்காது. எழுதி தரேன் நான். 1000 கோடி சம்பாதிப்பீங்க, அடுத்து 1000 கோடி எப்படி 2000 கோடி ஆக்குறதுன்னு பார்ப்பீங்க, 2000 கோடி அப்புறம் எப்படி 3000 கோடி ஆக்குறதுன்னு பார்ப்பீங்க. வேற எவனாவது ஒருத்தர் சம்பாதிச்சு அவன் பெரிய ஆள் ஆகிறான்னா அவனை வளர விட மாட்டீங்க, அவனை கீழே தள்ளி உறவுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்ப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் உலக கோடீஸ்வரன் நம்பர் 1 இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்ப்பீங்க. அப்புறம் உங்கள் பேரை தக்க வச்சுக்கிறதுக்கு இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளுவீங்க. பாவத்தை சேர்த்துட்டு இருக்கீங்களா, புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கீங்களா, அவ்வளோதான் என் கேள்வி. என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? பணத்தின் பின்னால் ஓடுபவன் நிம்மதியை சேர்ப்பானான்னு கேட்டால் ஒருபோதும் நிம்மதியை சேர்க்காம. பணம் வேணும் தான் நான் இல்லைன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என் கேள்வி என்ன, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காப்போ, சரி நீங்கள் ஆத்திர வருஷத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு கார் ஏதாவது வச்சுருக்கீங்களா, இல்லை ஒரு 2-வீலர் வச்சுருக்கீங்களா, இல்லை பஸ்ஸில் பஸ்ஸுக்கு போகிறதுக்கு பணம் வச்சுருக்கீங்களா, எல்லாம் இருக்குது. போய் படுக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கா, போட்டுக்கிறதுக்கு 4-5 ட்ரெஸ்ஸு சட்டை சேலை வேஷ்டி துணிமணி வச்சுருக்கீங்களா இல்லையா, மனைவி கணவன் இருக்காங்களா இல்லையா, என்ன பிரச்சனை உங்களுக்கு, வேற என்ன வேணும், அதுதான் வேணும் உங்களுக்கு.
எல்லாம் இருக்கு. இதை ஏன் இன்னும் டபுள் பண்ணணும், ட்ரிபிள் பண்ணணும், மூணாக்கணும், நாலாக்கணும்? இங்க பாருங்க, என் வேலை உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கு நான் வரல. கோடீஸ்வரன்லாம் தானா ஆயிருவீங்க. உங்களோட வேகத்தை ஸ்லோ பண்ணி, வேகமா போயிட்டு இருக்கக்கூடிய வண்டியை ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஹேண்ட் பிரேக்கை இழுத்து பார்க் பண்றதுக்காக வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்? வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய உங்கள் வண்டியை ஸ்லோ பண்ணி, டெட் ஸ்லோ பண்ணி, நிப்பாட்டி பார்க் பண்ணி வண்டியை ஆஃப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். மன அமைதியை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு கட்டத்திற்கு மேல் பேயாக திரிவீர்கள். நடந்தே தீரும் மாற்றுக்கருத்தே கிடையாது. உடலை விட்டு போயிட்டீங்கன்னா இவ்வளோ பில்டப்லாம் பண்ண முடியாது. எல்லாம் ஒரே சைஸில் ஒரே மாதிரி தான் தெரியும். உங்கள் அழகு நிரந்தரமானது கிடையாது, அழிந்து போயிடும். உங்களது அறிவு நிரந்தரமானது கிடையாது, அழிஞ்சு போயிடும். உங்கள் வீடு வாசல் சொத்து பத்து வசதி அனைத்தும் அழிந்துவிடும். எது நிலையாக நிற்கும் என்றால் நீங்கள் செய்த புண்ணியம் மட்டும்தான் உங்களை பாதுகாத்து நிற்கும். அதுக்கு பேர் தான் அருட்செல்வம். அருட்செல்வம்னா என்ன? நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் மட்டும்தான் உங்களுக்கு கெப்பாசிட்டி. அதுதான் உங்கள் அசட், அதுதான் உங்கள் ப்ராப்பர்ட்டி. 1000 கோடி பணம் வச்சிருப்பான், தர்மம் பண்றானா மனசு வராது. 1 ரூபா தரமாட்டான். கஞ்ச பிசனாரி எவனுக்கும் கொடுக்க மாட்டான், அவனும் பயன்படுத்த மாட்டான். செத்து தான் போவானே தவிர செய்வதற்கு மனம் வராது. ஏன்? அவனுக்கு தர்மம் செஞ்சுட்டானா புண்ணியம் சேர்ந்துடும். புண்ணியம் செஞ்சுட்டானா அவன் பாவம் கழிஞ்சிரும். பாவம் கழிஞ்சிட்டானா அவனுடைய ஆத்மா அமைதி நிலைக்கு போயிடும். இறைவன் அதனால தர்மம் பண்ண விடவே மாட்டார். ஏன்? அவ்வளோ பாவம் பண்ணி வச்சிருப்பான். புரியுதா நான் சொல்றது? ஏதாவது கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், பணம் வச்சிருக்கிறவன் எல்லாருனாலையும் தர்மம் செய்ய முடியாது. தர்மம் செய்பவன் எல்லாரும் பணம் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்? தர்மம் என்பது பொருளால் செய்வது மட்டும் இல்ல, மனதால் செய்வதும் தர்மம் தான். தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்கனால அதுக்கு பேர் தர்மம் தான். தெரிஞ்ச ஞானத்தை 4 பேர்கிட்ட பகிர்றீங்கனால அதுக்கு பேர் தர்மம் தான். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த உயிர்களுக்காக ஏதாவது போற போக்கில் ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு போறீங்கனாலும் அதுக்கு பேர் தர்மம் தான். தர்மம் செய்தால் உங்களது ஆன்மா தப்பிக்கும், தர்மம் செய்யவில்லை என்றால் மாட்டிக்கொள்ளும். த கேம் இஸ் ஆல் அபவுட் டூயிங் தர்மா, ஆர் எல்ஸ் யூ வில் லேர்ன் த கர்மா. தர்மா வேணுமா கர்மா வேணுமா? தர்மம் செய்தால் கர்மம் அழியும், கர்மம் செய்தால் கர்மம் பெருகும். கர்மம் பெருகினால் அடுத்த பிறவி உண்டு, அடுத்த பிறவி இன்னும் கொடூரமான பிறவி எடுப்பீங்க. எப்படி வசதி? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வள்ளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.